சேலத்தில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவன பிரதிநிதியுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சியின் மூலம் உரையாடினார். நாடு முழுவதும் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் 6 உழவர் உற்பத்தியாளர் நிறுவன பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாடினார். சேலத்தில் 2000-க்கும் மேற்பட்ட பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கும் வீரபாண்டி களஞ்சியம் ஜீவிதம் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் இயக்குநர் திருமதி சாந்தியுடன் பிரதமர் காணொலியில் பேசினார். உற்பத்தியாளர் நிறுவனத்தின் கடந்த ஓராண்டில் 19 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்துள்ளதுடன் அதில் 33 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து பிரதமருடன் காணொலியில் உற்பத்தியாளர் நிறுவன பிரதிநிதி சாந்தி பேசினார். நிறுவனம் செயல்படும் விதம் குறித்து பிரதமரிடம் அவர் விளக்கினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் மூலம் கிடைத்த நிதியினை கொண்டு தங்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதாக கூறிய சாந்தி அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். உழவர் உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்களின் பங்களிப்பு, விளைபொருட்களை கொள்முதல் செய்யும் விதம், சந்தைப்படுத்துதல் குறித்து கேட்டறிந்த பிரதமர், செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதை கேட்டறிந்த பிரதமர், இந்த நிறுவனம் முழுக்க மகளிரால் நடத்தப்பட்டு வருவதற்கு மகிழ்ச்சியினை தெரிவித்தார். மேலும் உடல் நலனுக்கு உகந்த சிறுதானியங்களை பாதுகாக்க அரசின் சார்பில் இயக்கம் நடத்தப்பட்டு வருவதையும் குறிப்பிட்டார். इसलिए हमने 2016-17 में वीरपांडी का कलंजी जीवित प्रोड्यूसर अरे कपड़े कौन-कौन जमा स्पेशल अबाउट योर एफपीओ हेलो पेन விவசாயிகள் தான் எங்களை நாங்க இந்த யூனிட்டுகளை வேலை செய்றவங்களும் பெண்கள் தான் எங்க சிஓவும் பெண்கள் தான் எங்களை வழிநடத்திட்டு இருக்கிற நபாடு மேடமும் ஒரு பெண் தான் ஏ எஃப்பிஓ संपूर्ण रूप से महिला का महिला से हमको मार्गदर्शन देने वाली नबार्ड की अधिकारी भी महिला है Wow! It is very good to know that you have FPO, you own and operate. And can you share with me your experience regarding your journey? Unga FPO. Ma, varan parthu bumi yada irukkude. Adhanaal namma pengal.